வணக்கம் நண்பா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஜஸ்ட்டு 12th படிச்சிருந்தாலே போதுங்க, உங்களுக்கு இந்திய பாதுகாப்பு படையில் வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ், எவ்வளோ வேக்கன்சி, என்ன குவாலிஃபிகேஷன், இதெல்லாம் தான் இப்போ நம்ம இந்த இதுவில் பார்க்க போகிறோம். மொத்தம் 418 காலி பணியிடங்கள். இந்திய பாதுகாப்பு படைகளில் காலியாக உள்ள 418 பணியிடங்களை நிரப்புவதற்கான புதிய அறிவிப்பு யூபிஎஸ்சி, அதாங்க மத்திய பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது. இதற்கு பிளஸ் டூங்க, ஜஸ்ட் நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். ஆண் விண்ணப்பதாரர்களிலிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. ஸோ மொத்த காலி பணியிடங்கள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 418. ஸோ எந்தெந்த இது உள்ள வந்து காலிடுன்னு பார்த்தீங்கன்னா, தேசிய அகாடமி 208, கப்பல் படையில் 42, விமானப்படையில் 120, நாவல் அகாடமியில் 48. ஸோ இந்த நாலு விதமான வேரியஸ் டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு மொத்தம் சேர்த்து 418 காலி பணியிடங்கள்ங்க. முன்னேற்றம் சொல்கிற பாருங்க, தேசிய அகாடமியில் 208, கப்பல் படையில் 42, விமானப்படையில் 120, நாவல் அகாடமியில் 48. உங்களோட வயதுங்க 2007-2001 to 2007-2004 பிறந்திருக்க வேண்டும். திருமணம் ஆகாதவராக இருக்க வேண்டும். ஸோ அன்மேரிடு கேண்டிடேட் மட்டும்தாங்க இதில் எடுக்கிறாங்களே. ஸோ தகுதின்னு பார்த்தீங்கன்னா பிளஸ் டூங்க ஏற்கனவே சொன்னதுரா. ஸோ அன்மேரிடு கேண்டிடேட் ப்ளஸ் டூ முடிச்சிருக்கணுங்க. ஸோ இது வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம்ன்றதுனால சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் இது. அதனால் உங்களுக்கு வந்து தேர்வு மையம் வந்து தமிழகத்தில் வந்து சென்னை மதுரையில் மட்டும்தாங்க வச்சுருக்காங்க. ஸோ யார் யாருக்கெல்லாம் வந்து இப்போ வேலூர் இவங்கெல்லாம் வந்து வேலூர் கிருஷ்ணகிரி இவங்களாம் வந்து சென்னையை ப்ரிஃபரன்ஸ் பண்ணுவாங்க, அதே அந்த சைடு இருக்கிறவங்க மதுரை ப்ரிஃபரன்ஸ் பண்ணுவாங்க. எழுத்து தேர்வு நடைபெறும் நாள் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 19/4/2020. தேர்வு செய்யப்படும் முறைங்க, எழுத்து தேர்வு, நேர்முக தேர்வு அடிப்படையில் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். ஃபஸ்ட்டு ரிட்டன் எக்ஸாம் வச்சுடுவாங்க, ரிட்டன் எக்ஸாம் டேட் வரை கிளியராக மென்ஷன் பண்ணிருக்காங்க, 19/4/2020. நீங்கள் ரிட்டன் எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டவங்க அதை எச்ஆர் நேர்முக தேர்வில் இது பண்ணாங்க. விண்ணப்ப கட்டணம் ₹100. எஸ்சி எஸ்டி பிரிவினை சேர்ந்தவர்களுக்கு விண்ணப்ப கட்டணம் செலுத்த தேவையில்லைங்க. ஸோ ஓசி ஓபிசி எம்பிசி இவங்கெல்லாம் வந்து ₹100 விண்ணப்ப கட்டணங்க, மீதி யாருக்கும் வந்து விண்ணப்ப கட்டணம் தேவை கிடையாது. ஸோ மேலுங்க விண்ணப்பிக்கும் முறை, தேர்வு திட்டங்கள் போன்ற முழுமையான விவரங்களை பெற கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணி போனாலும் சரி, அப்படிலாம் வந்து https://upsconline.nic.in மெயின் மெனு டு PHP ஓகேங்களா. இந்த இதுவும் கிளிக் பண்ணாலும் போதுங்க, உங்களுக்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்க்கும் கொடுத்துறேன் நான். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க, லாஸ்ட் டேட் விண்ணப்பத்திற்கான கடைசி தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28/1/2020, அதுக்குள்ளே நீங்கள் விண்ணப்பிச்சுனுங்க. ஸோ இந்த இந்த நோட்டிஃபிகேஷனோட PDF நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தேன், தேவைன்றோ டவுன்லோட் பண்ணி பார்த்துங்க ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் மை எக்ஸாம்பிள்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.